டைரக்டர் வந்து உதயன் ஸ்டாலின் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, கம்பேக்காக கொடுத்தாங்க. ஆரபுரம் நடிப்பாக கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுங்க. தில்லிங்கானம் படம் சொல்லலாம், நல்லா மிரட்டலாக இருக்குது. ஆ, அந்த மாதிரிலாம் கிடையாது. அரிசியிலே சொல்லிடுறாங்க, தயவு செய்து அதை சொல்லிடுறேன். அதில் படத்தோட தைத்தல் அப்படின்றத இந்த படத்தில் அந்த மாதிரி வசனமே கிடையாது. கட்சி தலைவர் படம் அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வந்து எப்படி உழைக்கிறாங்க அந்த மாதிரி தான். ஆ ஆ, அந்த அளவுக்கு வருது. தடையை தாக்க எப்படியோ அதே மாதிரி தான். ஆக்ஷன்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. நல்லா ஒரு இன்ட்ரோகத்தை நல்லா கொடுத்துருக்காங்க. உதயன் ஸ்டாலின் வந்து கம்பேக்காக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். இது நல்லா இருக்கு, பரவாயில்ல. உதயன் ஸ்டாலின் சார், ரொம்ப வருஷம் கழிச்சு படம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தயவு செய்து திருட்டு விசியில் எதுவும் பார்த்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். அதோட எஃபெக்ட், சவுண்டு, ஒளிப்பதிவு எல்லாமே பயங்கரமாக இருக்குது தியேட்டரில். சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இது உதயநிதி சார்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே தெரியுது. டேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் லைக் பழைய படம் தடம் வந்து படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது, நல்லாவும் இருந்தது. பட் அதோட லெவலோட ஸ்டாண்டர்டாக கம்பேர் பண்ணால் இது படத்தோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அவங்க சொல்ல வந்திருக்கிற மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ். கார்ப்பரேட்ஸில் மட்டுமே இருக்கிற ஒரு டெர்மினாலஜி, விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும்தான் இந்த படம் வந்து மையப்பட்டு வந்திருக்கு. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கிற ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் மூவி தான் இது. அண்ட் உதய்க்கு வந்து இது, அதாவது தடம் படம் மாதிரி எப்படி வந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவியாக இருந்ததோ, உதய்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். ஆமாம், இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது. பட் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அரசியல் வந்து ஒரு மையமான விஷயம் கிடையாது. பட் அதனால் சமுதாயத்தில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத சொல்ல முற்பட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட் ஸ்க்ரீன் பிளேயில் டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். சி, தடம் படம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்னா இது படம் கிடையாது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி, நல்ல கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு. அண்ட் அருண் விஜய், சாரி, உதயநிதிக்கு வந்து இது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி தான் இது. அதான் மனிதன் படத்தில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு இருந்ததோ, இந்த படத்தில் வந்து ஒரு அடுத்த லெவல். அண்ட் ஆக்ஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ இன்னவே இட்ஸ் அ வெரி குட் மூவி ஃபார் ஹிம் ஆஸ் வெல். நல்லா இருக்கு சார். அதாவது ஆவரேஜ் படம் தான் சொல்லணும், பட் அவருக்கு வந்து இது ஒரு குட் மூவி. உதய்க்கு வந்து அப்புறம் மியூசிக் டேரக்டர் தவிர எல்லாமே நல்லா இருக்கு படம். ஐ மீன் லைக் ஒரு தடவை பார்க்கலாம், டிஃப்ரெண்டாக இருக்குது. மேக்கிங் வைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். இல்லை அதெல்லாம் பாலிடிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைட்டாக அந்த ஸ்டெர்லைட், அந்த ஆலை நல்ல நிறைய பேர் இறந்தாங்கல்ல, அதை பற்றி லைட்டாக பேசுகிறாங்க. தவிர மற்றபடி வேறதும் இல்லை. அதெல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரை பற்றிலாம் தப்பாக சொல்ல முடியாது. அவரு வழக்கம் போல் அவருக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலாக படத்தில் வில்லன் வந்து ஆரவம் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வில்லன் வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் ப்ரோ. அவர் வந்து எப்படின்னா தெரியவே மாட்டார் படம் ஃபுல்லாக. பட் வந்து அவர் படம் ஃபுல்லாக நம்மளை ஹார்ன் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு இடமே வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, கோஸ்ட்னு வாங்கல, நிஜமான கோஸ்ட் அவர் தான். கமல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்ரீகாந்த் தேவா தான் உண்மையான கோஸ்ட். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காருன்றது தெரியுது. இல்லை உதய் சாருக்கு இது கரியர் பெஸ்ட் மூவியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்டர் பிளாக்ல வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸோடு தான் வெளில வந்தோம். அதாவது எதை கெஸ் பண்ண முடியாமல் படம் முடியுமோ அதே ஃபீலிங்கெல்லாம் வரும். கடைசியில் ஃபைட்டில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்காங்க, அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்காங்க. நல்ல ரிசர்ச், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. உதய் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு தெரியுது, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, இது உண்மையிலே ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் இது. எல்லாம் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அது அதோட வேறு லெவலில் இருக்குது, அதோட வேறு லெவலில் இருக்குது. ஆ, பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு ஒரு இதுலேயும் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு அப்படியே புரிஞ்சு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பார்க்கலாம் இந்த வீக்கெண்டில், செம்மையாக இருக்குது. அவர் கரியரே இதான் பெஸ்ட் படம்.